தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியலை இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு கொரோனா காரணமாக மாணவர்களின் நலன் கருதி ரத்து செய்யப்பட்டது. மாணவ மாணவிகளுக்கான தேர்வு மதிப்பெண் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் 50%, பிளஸ் ஒன் தேர்வில் 20%, பிளஸ் டூ செய்முறை தேர்வு மற்றும் உள் மதிப்பீடு ஆகியவை அடிப்படையில் 30% என மொத்தம் 100% கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான பணிகளில் தேர்வுத்துறையும் கல்வித்துறையும் ஈடுபட்டன. மாணவர்களுக்கான மதிப்பெண் கணக்கிடும் பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. அதன்படி இன்று காலை பிளஸ் டூ தேர்வு முடிவு வெளியிடப்பட்டது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இணையதளங்களில் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் முடிவுகளை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பிளஸ் டூ மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் முதன்முறையாக தசம எண்களில் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கையில் குழப்பங்கள் ஏற்படுவதை தடுக்கவே இவ்வாறு கணக்கிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 100% தேர்ச்சி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 816,473 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மாணவர்கள் மதிப்பெண்களில் திருப்தியடவில்லை என்றால் மீண்டும் தேர்வு நடத்தப்படும்போது தேர்வு எழுதிக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த ஆண்டு 600க்கு 600 மதிப்பெண்களை யாரும் எடுக்கவில்லை என்றும், 551 முதல் 600 மதிப்பெண்களை 30,600 மாணவர்கள் எடுத்துள்ளனர் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 22ஆம் தேதி முதல் பிளஸ் டூ மாணவர்கள் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒரு மார்க்ஷீட் எப்படி இருக்குமோ அந்த வகையில் 22ஆம்